சார்லி சாப்பிட்லேருந்து வண்டவேல் பாலாஜி வரைக்கும் நிறைய பேர் காமெடியெல்லாம் தன்னை வெளியில் காமிக்கிறவங்க உள்ளே வந்து பெரும்பாலும் மன இறுக்கத்தில் இருப்பாங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் காமெடியை வந்து அவங்களுடைய மனம் வந்து வேண்டி விரும்பி ஏற்றுக்குது. அவங்களால அந்த முகத்தசைகளால் வெளிப்படுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுவாங்க. அது மீண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரித்திரத்திலும் சார்லி சாப்பிட்னு சொல்லுவார், எனக்கு வந்து மழையை ரொம்ப பிடிக்கும், அதுதான் என் அழுகையை வந்து வெளியில் காமிக்காது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து தினம் தினம் அனுபவிக்கிறவர்களை எப்படி சிரிக்க வைக்க முடியுதுன்னா, அதை மாற்றிக்கிறதுக்காகவே மனசு வந்து வெதும்பி முகத்தசைகளை மற்றவங்க சிரிக்கிற வகையில் மாற்றுறதுக்கான எல்லா தகவமைப்பையும் ஏற்படுத்திக்குமா. இப்போ எப்படி மற்ற நோய்களை எதிர்த்து செயல்படுறதுக்கு எதிர்ப்பு சக்தி மாறுதோ அதே மாதிரி முகத்தசைகளும் தனக்கு மனசோட மாறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மீண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒரு ஆளாக கருதப்படும் குணச்சித்திர நடிகராக கருதப்படக்கூடிய நெல்லை சிறந்திருக்காரு. ஆர்ஐபி.